அன்பின் வணக்கம். தன் தழல் முதல்ல இந்த நிகழ்வுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அவங்க வரவேற்புரையெல்லாம் நிகழ்த்திட்டாங்க. என்ன ஒன்று அஞ்சாவதாக பேசுவீங்க அப்படின்னு நம்பி சொல்லியிருந்தாங்கன்னு நானாக நினச்சிக்கிட்டேன் போல். ஏன்னா வந்து அஞ்சாவதாக தான் இருந்தது. ஸோ முதல்ல வந்து இப்படி இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, நண்பர்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து நாவலுக்குள்ளே போகலாம். தன் தழல் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஒவ்வொரு நாவலும் ஒவ்வொரு இடத்துல இருந்து துவங்கும். எனக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு நாவல் வந்து சில சமயம் நான் பார்க்கும் பொழுது சமர்ப்பணத்திலே நாவல் தொடங்கிறதெல்லாம் உண்டு. யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க, அங்கே என்ன வரி சொல்கிறாங்கன்றதுலேருந்தே சில நாவல்கள் சில புத்தகங்கள் தொடங்கிறது உண்டு. இந்த புத்தகம் எனக்கு தொடங்கினது எங்கே அப்படின்னா, தன் தழல் அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே வந்து துவங்கிடுச்சு. அந்த தன் தழல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தலைப்பு. பொதுவாக தன்மை அப்படிங்கிறது குளிர்ச்சியையும் தழல் அப்படிங்கிறது ஒரு வெம்மையையும் இருக்கும். இப்போ குளிர்ச்சியும் வெம்மையும் வேறு வேறா இல்லை ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்வியை அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை, ரெண்டும் எதிரெதிரானதா, ஆமாம், ரெண்டும் ஒன்றா, ஆமாம், ஒன்றிலிருந்து ஒன்றா, ஆமாம், இதுதான் அதுவா, ஆமாம், இது இல்லைல்ல அது இல்லை. இப்படி எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ரெண்டு எதிர் சொற்களை சேர்த்து தலைப்பாக கொடுத்துருக்கிறார் காசிவா. அது ஒரு அற்புதமான தலைப்பு. அங்கேயே வந்து என்னை பொறுத்த மட்டும் நாவல் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நாவலுடைய கதை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கதை, சுவாரஸ்யமான கதை. நான் கையில் எடுத்தேன், முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன். ஸோ சுவாரஸ்யத்துக்கு இந்த நாவலில் பஞ்சமே இல்லாத ஒரு நல்ல ஒரு கதை. இந்த கதையில் நான் பேச விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொதுவாக இந்த பெருந்தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் இந்த தொன்மங்கள் அப்படின்ற ஒரு ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய அரசியலாகவே பேசப்படுது. நம்ம அந்த பக்கம் போவேனா, நம்ம இந்த சிறு தெய்வங்களுக்குள்ளே வருவோம். சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது பொதுவாக கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த கோட்பாடுகளுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறவங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அதன் பிறகு எந்த கேள்வியும் எழுப்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. நம்மளோட தாத்தா, நம்ம பாட்டன், நம்ம பூட்டன், நம்ம பாட்டி, நம்மளை பெற்றவங்க இவங்க தான் கடவுளாகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே அந்த கோட்பாடுக்குள்ளே எதிர்கேள்வி பலர் கேட்க முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கிட்டு கையாண்ட ஒரு மிக முக்கியமான நாவல் தான் இந்த தன் தழல். இந்த அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், இந்த நாவலுடைய தலைப்பில் எப்படி நாவல் ஆரம்பித்ததோ அந்த மாதிரி சினிமாவில் நாம் ஒன்று சொல்லுவோம். பொதுவாக 20வது நிமிஷத்தில் கதையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் ஒரு சில லெஜண்ட் டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷாட்டில் அவங்க கிளைமேக்ஸ் சொல்லியிருப்பாங்க, அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோம், ஓ அங்கேயே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்போம். அதே போல் முதல் அத்தியாயத்திலேயே காசிவா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கதையை சொல்லிட்டார். ஆனால் உங்களால் இதுதான் கதை, இதுக்குள்ளே தான் பயணிக்க போகிறோம், இங்கே தான் கொண்டு வந்து முடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம யாருமே கணிக்க முடியாது. ஆனால் இதில் இன்னொரு ஒன்று இருக்குது. பாக்கியராஜ் சார் ஸ்டைலில் சொல்லணுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் சொல்லிவிடுவாங்க, அதை சொன்னதுக்கு பிறகு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நான் அப்போவே நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல், இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறது ஒரு ஸ்டைல். இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல் சொல்லும் பொழுது ரொம்ப நல்ல பாப்புலரான எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்பார்த்ததை அவங்க கொடுக்கும் பொழுது இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்ல வைக்கக்கூடிய ஒரு நாவலாகத்தான் நான் தன் தழலை பார்க்குறேன். முதல் அத்தியாயத்தில் என்ன ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாரோ அதற்கான விடையை ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இவ்வளோ சொல்கிறேன், நான் கதை சொல்ல போகிறதில்ல, அப்புறம் கதை சொன்னால் ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் கதைக்குள்ளே போகலை. ஆனால் இந்த கதையோட கதாபாத்திரங்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமான கதாபாத்திரங்களாக இருக்காங்க. பெத்தாயில் ஆரம்பித்து செண்பகம் வரைக்கும் இதுக்குள்ளே அத்தனை பெண்கள், அதாவது கதையை சொல்கிற வள்ளி, வள்ளி கூட வர்ற வசந்தா, பிறகு வள்ளியின் வாழ்க்கையில் வர செந்தமிழன், அதன் பிறகு வர கதிரேசன், அதன் பிறகு உள்ள ஒன்று ஒன்றா நுழையிற எல்லா கதாபாத்திரங்களும், சுந்தரமாக இருக்கட்டும், சுந்தரத்தின் மனைவி செல்வியாக இருக்கட்டும், அவங்களோட சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், அப்புறம் அவரோட தம்பி லட்சுமணன் அவரோட மனைவி கல்யாணியாக இருக்கட்டும், அதன் பிறகு இன்னொரு ஒரு தம்பி இருக்கார், அவர் இந்த கதைக்குள்ள தம்பி ஆனால் வேறு மாதிரியான ஒரு தம்பியாக இருப்பார், செந்தில் இருப்பாங்க, அவரோட மனைவி அகல்யா இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் அக்கா பெரிய நாயகி இருப்பாங்க, அவங்களோட கணவன் இந்த மாதிரி மாணிக்கம் இருப்பார், தம்பி ஒருத்தர் இருப்பார் ரொம்ப மணி இல்லை, அவங்க எல்லா கதாபாத்திரங்களுமே, நான் இவ்வளோ கதாபாத்திரத்தை நான் ஒரு தடவை தான் படிச்சிருக்கேன், இன்னும் ஒரு 4-5 தடவை படித்தேன்னா நான் மனப்பாடமாகவே சொல்லிடலாம், அந்தளவுக்கு இந்த கதாபாத்திரங்களுக்குள்ளே நான் போயிட்டேன்.
அந்த ஊருக்குள்ளே போயிட்டேன். எடுத்தோன்னே அறந்தாங்கியிலேருந்து அந்த சாலையிலேருந்து போனால் நம்ம வள்ளி அப்படின்னு, வள்ளி வந்து எங்கள் பாட்டி பேர் வேறு, 1970 வேறு, அப்படியே உள்ளே போயிட்டேன். எங்கள் பாட்டியே கற்பனை பண்ணி அப்படியே உள்ளே போனால் ரொம்ப அழகாக கையை பிடிச்சி நிதானமாக உள்ளே கூட்டு போகிற ஒரு நல்ல மொழி நடை இதில் இருக்குது. ரொம்ப தெளிவான தமிழ், சில பேர் எழுதும் பொழுது ரொம்ப தெளிவாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் குழப்பணும்னு ஆசைப்படுவாங்க, அது என்னமோ அவங்களோட விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பம் இதில் காசி வாக்கு இல்லை, அவ்வளோலாம் நான் உங்களை குழப்ப விரும்பலை. ரொம்ப தெளிவாக அதே சமயத்தில் மிகச்சரியான ஒரு நல்ல ஒரு செறிவான தமிழ் அப்படின்னு சொல்லலாம். அந்த தமிழையும் பயன்படுத்தி அதே சமயத்தில் கதை சொல்லல் உத்தியிலிருந்தும் மாறாமல் முன்னும் பின்னுமாக கதையை கோர்த்து கொண்டு போய் இது மொத்தமாகவே 2010-12 முடிஞ்சிருச்சு. நம்ம 2023னா இது மொத்தமாகவே பழைய கதை தான், அதுக்கும் முந்தினதுக்கும் பின்னாடிக்கும் அப்படி போயிட்டு வரும். 1970, 2010, 2012 இந்த 20-30 வருஷத்தை அப்படி அழகாக கடந்து போய் இப்போ இந்த போய் வந்து நம்மளை குழப்பக்கூடாதுன்றக்காக 1970 ஒன்று நடக்கும், பிறகு 71 நடக்கும், பிறகு 72 நடக்கும், அது அந்த ஃப்ளோ. இந்த பக்கம் 2010 நடக்கும், 11 நடக்கும், 12 நடக்கும், இந்த ஃப்ளோ. ஸோ இங்கேயும் அங்கேயும் நீங்கள் போயிட்டு வரப்போ உங்களை நீங்கள் சிரமப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வருடங்களையும் தெளிவாக கொடுத்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு நாவல். இந்த வருடம் வந்து நம்ம வாசிக்க வேண்டிய லிஸ்ட்டில் வந்து நிச்சயமாக சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான நாவல். இதை தாண்டி நான் மறுபடியும் கதை சொல்ல விரும்பலை, படித்து பாருங்கள், நிச்சயமாக ஒரு நல்ல நாவலாக தான் இருக்கும். ஒரு நல்ல நாவல் கொடுத்துருக்கீங்க, நன்றி காசிவா அவர்களே. பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி.